Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விருந்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், என்னோடய கமெண்ட்ஸும் சரி, சங்கீதாக்காவோட கமெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் கேட்டது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சங்கீதாக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போகலையா சொல்லிட்டு கேட்டீங்க, அப்புறம் அங்கேயும் சரண்யாவுக்கு விருந்து வைக்கலையா சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே, அதாவது சங்கீதாக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் விருந்துக்காக. வந்து காலைல வந்து கிளம்பிட்டோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீ வந்து அங்கே பாதிலே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகிடுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வந்து ஜெயஸ்ரீதா பாப்பா பார்க்கணும், ஏன்னா இப்போ தான் வந்து போயிட்டு வந்தாங்க. நாங்கள் போகிறோன்றதுனால எங்கள் கூட வா, மறுபடியும் நாங்களும் போயிட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கிளம்ப சொல்லியிருக்கோம். போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ காலையிலேயே காலையிலேருந்து கிளம்புறோம். அதுக்காக காலையில் தான் நேற்றுலேருந்துப்பா, நேற்றுலேருந்து துணி, இந்த துணி எடுத்து இந்த துணி போடலாமா துணி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணி அதுக்கு துணி தைக்க கொடுத்து இன்றைக்கி வந்து அப்படியே காலையில் சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளம்பிட்டோம். ஸோ மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம அங்கே இருக்கணும். மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லைப்பா, மதிய சாப்பாடு சேர்த்துக்கு முன்னாடி நம்ம அங்கே இருக்கணும். ஏன்னா அக்கா கூட சேர்ந்து நாங்களும் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே சமையல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். போலாமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வராரு இவரு. ஆமாம், போயிட்டு என்னென்ன பிளான் இருக்குது சொல்லி தெரியல. பட் சங்கீதாக்கா வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இவர் வந்து வராரு, எப்படி இருக்கும் சொல்லிட்டு தெரியல இந்த டே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கொண்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஜெயாவும் வந்து பார்த்தாச்சு, அவங்களும் வந்து கிளம்பி வந்து நின்றுருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் சேலம் போடுவேன், ஏன்னா நின்று சரி கிளம்பி நின்று வெயிட் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் முக்கால் வாசியில் கால் வாசி கிளம்புறேன். சரி வந்து எல்லாமே கிளம்பியாச்சு, வந்து கிளம்ப இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புற வேலை தான். போகலாமா? போகலாம். ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? வேற எதுவும் பேலன்ஸ் இல்லை, அவ்வளோதான். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம் வாங்க. போகலாமா? அப்படி இப்படி அஞ்சு நிமிஷம் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜெயா பண்ணுறதுதான் இல்லை, தப்பு தப்பா சொல்லி மாத்தி வீடு தெரியாத எப்ப ஒரு மணிக்கு வந்தாங்க. இங்க வரதுக்கு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமா சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அந்த சைடு போய் திருட்டு அவரு சொன்னது போய் நான் தான் மாத்தி சொன்னேன். அக்கா வீட்டுக்கு வாங்கன்னா எல்லாரும் வீட்டையும் போய் சுத்தி பாத்துட்டு உள்ள போலாம். வாயில இருந்து வார்த்தை மட்டும் வர மாட்டேது சரண்யாக்கு. சரிங்களா? நீ செஞ்ச சாப்பாடு டேஸ்ட்ல பாக்காம மயங்கிட்டு இருக்கான், அதனாலதான் ஸ்லோவா பேசுதான். வலையில யார் போடுறது? நான் தான் பண்ணுவா. சரி போட்டுலாம் போட்டுலாம் போட்டுலாம். சரி கா கண்டிப்பா மாப்பிள்ளையும் சூப்பரா இருக்குன்ட்டாரு. அப்படி கிடையாது, சாரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சீரியஸா தான். இல்லை சரண்யா சாரி கட்டினதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு, புரியுதா? முன்னாடி வந்து சுடிதார்ல அவ்வளோ நல்லா இல்லை. சுடிதார்லாம் அவ்வளோ நல்லா இல்லைப்பா, சீரியஸா தான் நல்லா இல்லைன்னா அப்படியா? மொத மொத ஜெயா வந்துருக்குது. சரண்யாக்கு சரண்யாக்கு எடுத்த சுடிதார வந்து ஜெயா கொடுத்துடலான்றியா? ஆமா ஊ அங்க பாரு எப்படிங்க ஊ எனக்கு கொடுத்துருங்க. சரி சீக்கிரமா வந்தா சீக்கிரமா சாப்பிட்டு கொண்டாடி பேசிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு
வாங்கிட்டு ஆபீஸ் போகணும் சாப்பிடுங்க. அவங்க ரொம்ப வேகமா சாப்பிடல, ஸ்லோவா சாப்பிடுறேன். ஐயோ அங்கேயும் இந்த விதமா இங்கேயும் வந்து சாப்பிட்டுதான் போகணுன்ட்டாங்க. விருந்தா சாப்பிட முடியுமா தெரியல. இவருக்கு வந்து தட்டு. நாங்களும் இந்த வீட்டு பொண்ணு தான், புதுசா பொண்ணு கேட்டுக்க. ஆமா பின்ன எங்க போனாலும் அவங்க பொண்ணு தானே, புதுசா வந்திருக்காரு மாப்பிள்ள. மாப்பிள்ள தடவுலாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இலை போட்டு சாப்பாடு போறாங்க. என்னமா அடுத்த முறை தட்டுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு விருந்து போனோம் இல்லையா. ஸோ விருந்து போயிட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு இது விதமாக செஞ்சு வச்சுருந்தாங்கப்பா. ஸோ எல்லாத்தையும் ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு விருந்துலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஈவினிங்கை தான் நாங்கள் வந்து கிளம்பணும். ஒரு 4 மணி போல் தான் வந்து கிளம்பணும். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டி ஊருக்கு போய்டும். ஏன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாலாம் வந்து சொல்லி வச்சுருந்தோம் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பார்க்க போனால் என்னன்னு சொல்லிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சித்தி ரம்யா கூட செஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் கூட அங்கே வந்து இல்லை. அங்கேயும் போனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து மட்டன் தொக்கு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அங்கேயும் ஒரு சிங்கிள் சாப்பிட்டுட்டு மொத்தம் அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 4 பேரை சாப்பிட்டு சொன்னோம். நம்ம வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் வச்சு அவங்க வயிறு ஃபுட்டாக சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். யாருமே இருட்டானதுனால போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு காலையில் ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈவினிங்கே வந்து இல்லை காலையில் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து எடுத்து விட்டாங்க. எனக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் வந்து எனக்கு எடுத்து விட்டாங்க. இவருக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ட்ரெஸ்ஸை வந்து 2 நாள் வந்து போட்டு போயிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ சூப்பராகவும் இருக்கு இவருக்கு. உங்களுக்கு காட்டுங்க. செல்ஃபியில் காட்டுறேன். சூப்பராக இருக்கு. பிளாக்கு செக்குடு போட்டது. இப்போ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொன்று வந்து எடுத்து கொடுத்தாங்க. புடவை வந்து எடுத்து கொடுத்தாங்க. புடவை வந்து போகும்போது ஜஸ்டர் ஆன்லைன் ஸ்டோரில் எடுத்த சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு போனேன். ஸோ அதை விட ஒரு மடங்கு இது ஸ்டோன் வச்சுது. நல்லா இருக்கா? இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. எல்லா புடவையும் காட்டி உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இது கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து எடுத்துனேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் வச்சுது, அதனால் ஸ்டோன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி புடவை நம்மகிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துட்டேன். பிங்க்கும் க்ரீனும் சேர்ந்தது. இது வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விருந்து வந்து எல்லா விருந்துமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாக்கா வீட்டுக்கு போவேன் விருந்துக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாக்கா வீட்டுக்கு போவேன். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சந்தியாக்கா வீட்டுக்கு போய் விருந்து முடித்த 1 நாள் 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் விருந்துக்கு. அதனால நிறைய பேர் கேட்டு நீங்கள் சங்கீதாக்கா வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போயிட்டு விருந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். வித விதமாக சமைச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். வயிறு மட்டும் சாட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விருந்துலாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த விருந்து போக வேண்டிய வேலை இல்லை. அவ்வளோதான், சண்டே தான் பிளான் பண்ணி வச்சு. ஆமாம், சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.